ஜெர்மனியில் புலம்பெயர்ந்தோருக்கு உருவாகியுள்ள அச்சம். ஜெர்மனியில் வாழும் புலம்பெயர்ந்தோருக்கும் சிறுபான்மையினருக்கும் ஒரு அச்சம் உருவாகி வருகிறது. அதாவது, சமீபத்திய கருத்து கணிப்புகள் ஜெர்மனியின் சில பகுதிகளில் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் ஜெர்மனி எனும் கட்சிக்கு வரலாறு காணாத அளவில் ஆதரவு அதிகரித்து வருகின்றன. இந்த AFD கட்சியினர் இனவெறுப்பாளர்கள் என்று பெயர் எடுத்தவர்கள். ஜெர்மனியர் அல்லாத வெளிநாட்டினர் என்று தெரிந்தாலே அவர்கள் மீது வெறுப்பு காட்டுபவர்கள் இந்த கட்சியினர். ஆக புலம்பெயர்ந்தோரையும் சிறுபான்மையினரையும் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இது குறித்து புலம்பெயர்ந்தோரிடம் விசாரிக்கும் போது, நன்கு கல்வி கற்ற ஒரு பெண், தானியங்கி நிறுவனங்களில் 20 வருட அனுபவம் வாய்ந்தவர், தான் ஒரு நேர்முக தேர்வுகளுக்கு சென்ற போது உங்களுக்கு வேறு ஏதாவது வேலையை தேடிக்கொள்ளுங்கள் என வெளிப்படையாகவே கூறியுள்ளனர். இன்னொரு பக்கமோ புலம்பெயர்ந்தோருக்கு ஆதரவளிப்பதை குறித்து வெளிப்படையாகவே விமர்சிக்கின்றார்கள் AFD கட்சியினர். ஆக AFD கட்சிக்கு ஆதரவு பெருகி வருவதால் ஜெர்மனியில் வாழும் புலம்பெயர்ந்தோருக்கும் சிறுபான்மையினருக்கும் தங்களது எதிர்காலம் குறித்து அச்சம் உருவாகியுள்ளது. அவர்கள் அச்சத்தை உறுதி செய்வாற்போல பல இடங்களில் புலம்பெயர்ந்தோரும் சிறுபான்மையினரும் தாக்குதலுக்குள்ளாகி வருவது குறிப்பிடத்தக்கது.